இந்த கட்சி இதோடு காலாவதியாகி விடும் என்று கருதினார்கள். சூரிய பெருவெளியிலே தூக்கி எறியப்பட்டு விடும் என்று கருதினார்கள். இதற்கு பின்னரும் இத்தனை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வந்திருக்கிறார். இது திரட்டப்பட்ட கூட்டம் அல்ல, வாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம், லட்சியத்துக்காக இருக்கிற கூட்டம், தாய் தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம், தரடிவாழ் தமிழர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு சங்கராளம் செய்கிற கூட்டம். எந்த கட்சிக்கு இந்த துணிவு உண்டு? எந்த இயக்க தொண்டனுக்கு உண்டு? செந்தில் அதிபன் சொன்னான், உங்களை போன்ற தலைவர் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை, உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு நான் ஆயிரம் முறை சொல்வேன். ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட. பண்பட்ட இதயங்களை கொண்ட வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக செப்பாந்து நிற்கிறது என்பதற்கு காரணம் அடியே நல்ல லட்சோப லட்சம் தொண்டர்கள்.